श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवमितीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं श्रीशटारिगुरोर्दिव्य श्रीपादाब्जमधुव्रतं श्रीमद्यतीन्द्रप्रवणं श्रीलोकार्यमुनिं भजे। श्रीमते रामानुजाय नमः। श्रीमत् वरवरमुनिये नमः। தொடர்ச்சியாக மணவாள மாமுனிகளுடைய வாழ்வு ஒரு நாளைக்கும் ஒரு சரித்திரம் மேனிக்கு அனுபவித்து கொண்டே வந்துருக்கிறோம். அதில் ஒரு முக்கியமான விஷயம்தான் இன்றைய தினம் நம்ம அனுபவிக்க இருக்கிறோம். மணவாள மாமுனிகளுடைய அவதார காரியம் அப்படின்னு பார்த்தோமேயானால் பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அவர் எதற்காக அவதாரம் பண்ணினார் அப்படிங்கிறத இந்த ஒரு ஜென்மா போராது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு. அவதார புருஷர்கள்லாம் இங்கே அவதாரம் எடுத்து வரும் பொழுது அந்த அவதார காரியமோ காரணமோ அதனுடைய ரகசியங்களோ இதெல்லாம் சாமானியர்களுக்கு புரிய வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி மணவாள மாமுனிகளுடைய அவதாரத்தையும் இன்னதுதான் அப்படின்னு வரையறுக்கவே முடியாது நம்மளால். ஏன்னா நமக்கு தெரியாத எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. அத்தனை ரகசியங்கள் கொண்டது மணவாள மாமுனிகளுடைய அவதாரம் அப்படிங்கிறது. அதில் ஏதோ எத்கிஞ்சித் நம்ம யதீந்திர பிரவண பிரபாவத்தில் பிள்ளலோகஞ்சியர் என்னென்ன சாதிச்சிருக்காரோ, மன்னுபுகழ் மணவாள மாமுனிவன் அப்படின்னு யதீந்திர பிரவண பிரபாவத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் மதுரை பேராசிரியர் அரங்கராஜன் சுவாமி என்னென்ன சாதிச்சிருக்காரோ, அது தவிர இன்னும் பெரியோர்களெல்லாம் நமக்கு செவி வழி செய்திகளாக என்னென்ன சொல்கிறார்களோ அதை மட்டும்தான் நம்ம அனுபவித்து கொண்டே வந்துட்டுருக்கோம். அப்போ இதில் நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். மணவாள மாமுனிகளுடைய அவதாரத்துக்கு பல்வேறு காரணங்களும் காரியங்களும் இருக்குது. ஏன்னா சுவாமி அப்பிள்ளார் தன்னுடைய சம்பிரதாய சந்திரிகை முதல் பாசுரத்திலேயே நிலுவைதனை நிறைவேற்றி வாரும் என்ன சாதாரணம் என்னும் மாவரிடம் தன்னில் தனித்துலா மூல நாள்தான் வந்தாரே அப்படின்னு சாதிக்கிறார். அப்போ எம்பெருமானார் விட்டுட்டு போன நிலுவை எல்லாத்தையும், நிலுவைனாக்கா பேலன்ஸ். அப்போ எம்பெருமானாருடைய அவதார காரியங்களில் என்னென்னலாம் நடக்கலையோ அதெல்லாம் இப்போ பண்ணணுங்கிறது தான் விஷயம். அதுதான் அந்த நிலுவைதனை நிறைவேற்றி வாரும் என்ன. பெருமாள் சொல்கிறார், எம்பெருமானாராக அவதாரம் பண்ணி போயிருந்த பொழுது எதெல்லாம் விட்டு போச்சோ எல்லாத்தையும் இப்போ முடிச்சுக்கணும் அப்படின்னு. அதில் ஒரு விஷயம் நம்பெருமாளுக்கே ஆச்சாரியனாக வந்தது. அப்படியெல்லாம் பார்க்குறோம் நம்ம இல்லையா? அப்படி பார்க்கையில் எம்பெருமானாருக்கு கூட கிடைக்காத ரெண்டு முக்கியமான விஷயம் மணவாள மாமுனிகளுக்கு கிடைக்கிறது. அதுதான் ஆச்சரியமான வைபவம். இப்போ அந்த விஷயங்களை தான் நம்ம அனுபவிக்க போகிறோம். மணவாள மாமுனிகளுடைய அவதாரம் கலாப காலத்தினுடைய முடிவு. மாமுனிகள் இந்த பக்கம் அவதாரம் பண்ணுறார், அந்த பக்கம் கலாப காலம் முடிஞ்சுது. இதுதான் ஹிஸ்ட்ரி. அப்போது அந்த கலாப காலத்தில் பல்வேறு விதமான விஷயங்களை நம்ம இழந்துட்டோம். சம்பிரதாய ஸ்ரீசுக்திகளை எல்லாம் இழந்தோம், மதாச்சாரியர்களை எல்லாம் இழந்தோம், பிரமாணம் பிரமேயம் எல்லாத்தையும் இழந்து போய் தத்தளிச்சுன்றிருந்த வைஷ்ணவ சமூகத்தை மறுபடியும் கொண்டு வந்து நிறுத்தினது சுவாமி திருவாய்மொழி பிள்ளையும் அவருடைய சத் சிஷ்யரான மணவாள மாமுனிகளும் தான். இப்படி பல்வேறு விஷயங்களை நம்ம இழந்த மாதிரி தான் பெரியவாச்சான் பிள்ளை அருளின பெரியாழ்வார் திருமொழி வியாக்கியானத்தையும் நம்ம இழந்தோம். சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை தான் 4000க்கும் வியாக்கியானம் முதல்ல இட்டருளினது. எப்பேற்பட்ட காருண்யம், எப்பேற்பட்ட கிருபை, 4000க்கும் வியாக்கியானம் பண்ணியிருக்காரே. அப்படி அவருடைய அந்த ஸ்ரீசூக்திகள் கலாப காலத்தில் என்ன ஆச்சு, எங்கெங்கேயோ எப்படி எப்படியோ போகிறது. ஆனால் இது எல்லாத்தையும் மறுபடியும் மீட்டு கொண்டு வந்தது மணவாள மாமுனிகள் தான். இதை நம்ம ஆர்த்தி பிரபந்தத்தில் விஸ்தாரமாகவே அனுபவிக்க போகிறோம், எதெல்லாம் மணவாள மாமுனிகள் மீட்டு கொண்டு வந்தார் அப்படிங்கிறத. பண்டு பல வாரியரும் பாருலகோரு ஐயா அப்படிங்கிற ஒரு பாசுரத்தில் இந்த விஷயங்களையெல்லாம் தான் எடுக்க போகிறோம் நம்ம. அப்போ அந்த இடத்துல விஸ்தாரமாக அனுபவிப்போம். இப்போ பிரசங்காத்தை அனுபவிச்சுப்போம். மணவாள மாமுனிகள் தான் எல்லா கிரந்தங்களையும் சேகரிக்கிறார், பூர்வாச்சாரியர்களுடைய கிரந்தங்கள்லாம். அப்படி சேகரித்து வாசித்து பார்க்கும் பொழுது தெரிகிறது, பெரியவாச்சான் பிள்ளை அருளின பெரியாழ்வார் திருமொழியினுடைய வியாக்கியானத்தில் கடைசி 40 பாட்டுக்கு தான் வியாக்கியானம் இருக்குது. அதுக்கப்புறம் திருப்பாவனாச்சியார் திருமொழிக்கெல்லாம் வியாக்கியானங்கள் இருக்குது, அதை பற்றி கேள்வி இல்லை. அப்போ வண்ணமாடங்கள் தொடங்கி வாக்கு தூய்மை இல்லாமையினாலேங்கிற பாசுரம் அந்த பதிகம் அது பரியந்தம் வியாக்கியானம் ஒரு கரையான் வந்து சாட்டுடுத்து அப்படின்னு பெரியவர்கள்லாம் நமக்கு தெரிவிக்கிறார்கள். யதீந்திர பிரவண பிரபாவத்தில் காணாமல் போயிடுத்து அப்படின்னு இருக்குது. அருளியவர் விஷ்ணு சித்தர், அருளப்பட்ட விஷயம் கிருஷ்ணனை பற்றி. வியாக்கியானம் அருளினது என்னவோ ஸ்ரீகிருஷ்ண சூரி ரொம்ப தித்திப்பாக இருந்ததுன்னு நினச்சிட்டு அந்த கரையான் வந்து அரிச்சுடுத்து போல இருக்குது. அதுலேயும் பாருங்க, வாக்கு தூய்மை வரைக்கும் அது வந்து அரிச்சுடுத்து கரையான். என்னுடைய வாக்கில் ஒரு தூய்மை இல்லை அப்படின்னு பெரியாழ்வாரே சொல்கிறாரே அப்படின்னு பார்த்துண்டு, அடடா இனிமேலும் நான் இந்த வியாக்கியானங்களை சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு அந்த கரையான் பெழுத்து போல இருக்கு. பெரியஜீயனுடைய ஹிருதயம் அப்படிதான் இருந்திருக்கும் அதை பார்க்கிற பொழுது. அப்போ காணாமல் போன இத்தனை பாசுரங்களுக்கான வியாக்கியானங்களையும் மணவாள மாமுனிகள் தாமே உட்கார்ந்து அருளணும் அப்படின்னு நினச்சிக்கிறார். அதுக்கு உசாத்துணையாக தமிழில் ரொம்ப வல்லமை படைத்தவர் ஒருவர் திருப்பாணாழ்வார் தாசர் நாயனார் அப்படின்னு அவருக்கு திருநாமம். அவர் ஆழ்வார் திருநகரியில் நந்தவன கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். மணவாள மாமுனிகள் அவதாரம் பண்ணினதே ஆழ்வார் திருநகரியில தான். அதே போல் அவர் சந்நியாசம் வாங்கின்ற பிறகும் கூட 2 முறை ஆழ்வார் திருநகரிக்கு வந்துட்டு போயிருக்கிறார், அங்கே தங்கியிருக்கார். அப்போ எப்படியோ இவரை பழக்கம் ஆயிருக்கலாம். இவருக்கு இருக்கக்கூடிய புலமை மணவாள மாமுனிகளுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால இவருடைய இந்த வாக்சாதுரியத்தை பார்த்து இவர் இந்த பெரியாழ்வார் திருமொழி வியாக்கியானத்துக்கு உசாத்துணையாக மணவாள மாமுனிகளுக்கு இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிண்டு ஒரு ஸ்ரீமுகமே எழுதுறார் இந்த திருப்பாணாழ்வார் தாசர் நாயனார் அப்படிங்கிறவருக்கு. செந்தமிழில் ஆழ்வார்கள் செய்த அருளிச் செயலை சிந்தை செயல் தன்னுடனே செப்பலுமாம் அந்தோ திருப்பாணாழ்வார் தாதர் நாயனார் சேரையிருப்பாராகில் நமக்கீடாவர் யார். திருப்பாணாழ்வார் தாசர் நாயனார்னு அவருடைய பெயரையே கொடுத்து சேரவிருப்பராகில் நமக்கீடாவார் யார் அப்படின்னு கேட்குறார். அவர் இங்கே வந்து சேர்ந்துக்கிறதுக்கு திருவுள்ளம் பத்தினாக்கா அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் என்ன இருக்க போகுதுன்னே ஸ்ரீமுகமே எழுதிட்டார் மணவாள மாமுனிகள். அந்த ஸ்ரீமுகம் ஆழ்வார் திருநகரிக்கு அனுப்பப்பட்டது. அந்த திருப்பாணாழ்வார்தாசர் நாயனார் ஸ்ரீமுகத்தை பார்த்தது தான் சரி, அப்படியே போட்டது போட்ட மாரிக்கு தபதபன் கிளப்பிட்டார். பெரிய ஆழ்வாரை பற்றி பெரிய திருவரங்கத்தில் பெரிய ஜீயர் எழுதணும்னு கூப்பிடும் பொழுது யாருக்கு தான் எல்லாத்தையும் போட்டது போட்டபடி கிளம்பணும்னு தோணாது. கூப்பிட்டவர் அப்பேற்பட்டவர். அதனால அப்படியே எல்லாத்தையும் போட்டுட்டு கிளம்பிட்டார் அவர். பெரியஜியர் அழைத்திருக்காருன்ன உடனே கலப்பு பார்க்காத சோர்வு பார்க்காத ஓடி 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 வேகமாக வந்து மணவாள மாமுனிகள் திருவடிகளில் வந்து விழுந்தார். அவரை பார்த்துட்டும் கலப்பாக வந்திருக்கார் இல்லையா, ஏன்னா எங்கேயுமே நிற்கவே இல்லையே, ரொம்ப பிரயாணத்தில் அழைச்சி போயிட்டீரோ அப்படின்னு குசல பிரஷ்னம் விசாரிக்கிறார் மணவாள மாமுனிகள். அவரோ கண்ணீர் பெருக்கின்னு நின்றுன்னு இருக்கார். சுவாமி அடியனுக்கு இப்படி ஒரு பிராப்தமா அப்படின்னு நினச்சின்னு நிற்கிறார். அப்போ பெரியஜியர் சொல்கிறார், இன்றொரு நாள் இப்படியே இந்த பொழுது கழியட்டும், நாளை தொடங்கி பெரியாழ்வார் திருமொழிக்கு வியாக்கியானம் எழுதலாம் அப்படின்னு திருவள்ளுவம் பத்திக்கிறார். அவர்கிட்ட அதை சொல்கிறார். அன்றைய பொழுது கழியறது. அடுத்த நாளே ஆரம்பித்து வண்ணமாடங்கள் தொடங்கி வியாக்கியானங்கள் அருளி செய்யப்படுறது. இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போது ஒருவர் ஒரு விதமாக வியாக்கியானம் பண்ணுவார், இன்னொருத்தர் அதை பிடிச்சிக்கலாம், அதே மாதிரி பண்ணணும்னு நினைக்கலாம். ஆனால் அதே ஸ்டைல் வருமா, அதே நடை வருமா அப்படின்னாக்கா அது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் மணவாள மாமுனிகள் அந்த வித்தியாசமே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணினார், மிச்சம் இருக்கக்கூடிய 3000 சொச்சம் பாசுரம் இருக்கே அத்தனை பாசுரத்துக்கான வியாக்கியானத்தையும் தான் ஹிருதயத்தில் ஏற்றிண்டு பெரியவாச்சான் பிள்ளையினுடைய நடை இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுண்டு அவ்வளவு அழகாக அந்த கரையான் அரிச்சதோ இல்லை காணாமல் போனதோ அந்த எத்தனை பாசுரங்களோ வாக்கு தூய்மை வரைக்கும் அந்த பாசுரத்துக்கு முந்தி வரைக்கும் வியாக்கியானம் எழுதி சமர்ப்பிக்கப்பட்டது. ஏன், அவர் நினச்சிருந்தாக்கா 4000க்கும் பண்ணியிருக்கலாமே. இல்லைன்னா முதல்ல இருக்கக்கூடிய 430 பாசுரத்துக்கு மட்டும் தான் வியாக்கியானம் பண்ணிட்டு மொத்தமும் நான் தான் பண்ணினேன்னு சொல்லியிருக்கலாமே. அதெல்லாம் அல்பமாக இருக்கக்கூடியவா தான் பண்ணுவா. மணவாள மாமுனிகளுக்கு அது ஒக்குமா? அவருடைய பெருமை பொய்யில்லாத மணவாள மாமுனிகள் இல்லையா அவர். அதனால விடுபட்டு போன பாசுரம் வரைக்கும் அவர் அருளிட்டு மிச்சதை அப்படியே பெரியவாச்சான் பிள்ளை அருளினதாகவே இருக்கட்டும் அப்படின்னு வச்சுட்டார். அதுதான் இப்போ வரைக்கும் நமக்கு சுப்பிரசித்தமாக கிடச்சின்னு இருக்கு. இதில் நடுவில் இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் வேறு இருக்குது. கோவில் கந்தாடை அண்ணனுடைய திருக்குமாரர் அதி பால்யர், ரொம்ப சிறு பிள்ளை, கந்தாடை நாயன் அப்படின்னு அவருக்கு திருநாமா. அந்த கந்தாடை நாயன் பெரியாழ்வார் திருமொழிக்கு ஜிஆர் அருளின வியாக்கியானத்தையும் பார்க்குறார், கடைசி 40 பாட்டு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானமும் இருக்கே அதையும் பார்க்குறார். இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் கண்டுபிடிச்சிட்டார் அவர். சின்ன பிள்ளை, அதிபால்யர், ஆனால் கண்டுபிடிச்சிட்டார் வித்தியாசத்தை. சுவாமி இது தேவரீர் அருளினாப்புல இல்லையே அப்படின்னு கந்தாடை நாயன் கேட்கவும் மணவாள மாமுனிகளே வியந்து போயிட்டார். சரி, இவரும் ஏதோ ஒரு அவதார விசேஷம் அப்படிங்கிறத புரிஞ்சின்றார் மணவாள மாமுனிகள். அதன் பிறகு பெரியாழ்வார் திருமொழி வியாக்கியானம் பண்ணுறதுக்கு உசாத்துணையாக இங்கே வந்தார் இல்லையா திருப்பானாழ்வார்தாசர் நாயனார், அவருக்கு சன்மானம் பண்ணதுமே அப்போது சுவாமி பிள்ளை லோகாச்சாரியார் அவருடைய திருவாராதனத்தில் இருந்த ரங்கநாதன். இத்தனை நாளாக மணவாள மாமுனிகளுடைய திருவாராதனத்தில் அவரும் எழுந்தருளி இருந்தார். மணவாள மாமுனிகளுக்கு முக்கியமான திருவாராதன மூர்த்தி அரங்கநகரப்பன். ஆனால் பிள்ளலோகாச்சாரியாருடைய திருவாராதன மூர்த்தியையும் அவர் கொண்டு திருவாராதனம் பண்ணின்னு இருந்தார். அந்த ரங்கராஜனை அப்படியே இந்த பெரியாழ்வார் திருமொழி வியாக்கியானம் பண்ணுறதுக்கு உசாத்துணையாக இருந்ததுனால இவருக்கு சம்பாவனை போல அந்த பெருமாளையே கொடுத்துட்டார். அவரும் எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் இது அப்படின்னு நினச்சிண்டு சிரசா வகிச்சுண்டு மணவாள மாமுனிகளுடைய சன்னதியிலிருந்து விடைபெற்று கொண்டு தன்னுடைய ஊர் பார்க்க கிளம்பிட்டார் ஆழ்வார் திருநகரிக்கு. இப்போது முதல்ல ஒரு விஷயம் அடியேன்னு சொன்னேன் இல்லையா, எம்பெருமானாருக்கு கூட கிடைக்காத ஒரு விஷயம் அப்படின்னு, தேனும் பாலும் கண்ணலும் அமுதமுமாக இருக்கக்கூடிய பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியானத்தை கண்கள்னாலேயே பருகக்கூடிய ஒரு பாக்கியம் எம்பெருமானாருக்கு கூட கிடைக்கல, அது மணவாள மாமுனிகளுக்கு கிடைச்சிது. இந்த பெரியாழ்வார் திருமொழிக்கு விடுபட்டு போன பாசுரங்கள் மட்டுமல்லாது வேற ஒரு முக்கியமான விஷயத்துக்கும் வியாக்கியானம் இட்டருள்றார் மணவாள மாமுனிகள். ரொம்ப உருக்கமான ஒரு கதையும் கூட அது. அவசியம் நாளைய தினம் எல்லாரும் அதை கேட்டு இன்புற வேணுமாய் பிரார்த்திக்கின்றேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.